வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், ஆபத்தானது எது? கோபமா காமமா? வியாசரின் விளக்கம். வியாசரின் ஆசிரமம். சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் பகவான் வேதவியாசர். குருவே, இறைவனை அடைய இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று வினவினார் சீடர். விழிகள் இரண்டாயினும் பார்வை ஒன்றே, பாதை இரண்டாயினும் அடைகின்ற இலக்கான இறைவன் ஒருவரே, எனவே இரண்டுமே சிறந்தவைதான் என்று விளக்கினார் வியாசர். அப்பொழுது ஒரு சீடரோ, குரு சிரேஷரே, துறவிகள் ரிஷிகள் போன்றோர் பஞ்சமா பாதகங்களை செய்ய தூண்டும் காமம் குரோதம் மோகம் பேராசை மதமாச்சரியங்களை துரத்தல் அவசியம், இல்லறத்தில் ஈடுபடும் கிரகஸ்தனுக்கும் இவை பொருந்துமா என்று கேட்டார். நிச்சயமாக இல்லறத்தில் ஈடுபடுபவரும் இந்த கீழான குணங்களை துரத்தல் தான் அவசியம். குறிப்பாக கோபத்தையும் காமத்தையும் துறப்பதே ஒரு பெரிய தவமாகும் என்றார். அப்படியென்றால் குருதேவா, இவ்விரண்டில் ஆபத்தானது எது? கோபமா காமமா என்று கேட்டார் சீடர். வியாச மகரிஷியோ அவருடைய சீடர்கள் முக்கியமாக ஒரு கேள்வியை கேட்டுவிட்டதால், சீடர்களே, இதற்கு நான் பதிலளிப்பதை விட அவையே வந்து பதிலளித்தால்தான் சரியாக இருக்கும் என்று கூறிய வியாசர், தன்னுடைய தபோ வலிமையால் கோபத்தையும் காமத்தையும் தன்னுடைய முன்னால் அழைத்து பதிலளிக்க கூறினார். காமமோ வந்தவுடன் நானே அதிகமான ஆபத்தானவன், தவோ பலத்தால் சிறந்த ரிஷிகள் முனிவர்கள் என்று அனைவருமே என்னால் காமவயப்பட்டு அனைத்து சக்திகளையும் இழந்திருக்கின்றனர். ராவணன் மாண்டதும் இந்திரன் மானம் இழந்ததும் என்னால்தான். பாலிபத்தில் என்னால் மனிதர்கள் படும் பாடு கொஞ்சமா நஞ்சமா? எனவே காமமான நானே ஆபத்தானவன் என்றான் காமம். அடுத்தது கோபமோ வந்தது. காமத்தை விட கொடியவன் கோபமான நானே. பாலிப பருவத்தினர் மட்டுமே காமத்தில் வீழ்ந்து காமத்தினால் ஆற்றலையும் சக்தியையும் புகழையும் இழப்பார்கள். ஆனால் நானோ குழந்தை முதல் முதியவர் வரை அனைவரையுமே ஆட்டிவிப்பவன் நான். என்னால் கன நேரத்தில் கோபப்பட்டு தவ வலிமையை இழந்த ரிஷிகளே அதிகம். பெரியவர்களோ மரியாதை இழப்பதும் சிறியவர்கள் நற்பெயரை இழப்பதும் என்னால்தான். சொல்லி முடித்து விடைபெற்றது காமமும் கோபமும். என்ன சீடர்களே, காமம் கோபம் இவையிரண்டில் ஆபத்தானது எதுவென்று அறிந்து கொண்டீர்களா என்று வினவினார் வியாசர். கோபமே அதிகமான ஆபத்தானது என்று அறிந்து கொண்டோம் குருவே என்று தெளிந்தனர் சீடர்கள். கோபத்தையும் காமத்தையும் துரத்தல் ஒரு பெரிய தவமாகும். இந்த இரண்டையும் துறந்து வாழும் கிரகஸ்தனோ துறவியின் பலன்களை பெறுகிறான். என்ன நேர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ஆபத்தானது கோபமே என்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.